ஏ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் கான்செப்டில் ஒரு ஷார்ட் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமமே இது ஒரு 6 எபிசோட்ஸ்க்குள்ளவே கம்ப்ளீட் ஆகிடும். பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அண்ட் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண மேடையில் காமிக்கிறாங்க. என்னடா ஸ்டார்டிங்லேயே கல்யாணமானு நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்ருப்போம். ஹீரோயின் கையில் ஹீரோ சந்தோஷமா ரிங் போட வர நேரம் கரெக்டா ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சியோட விஷுவல் தெரியுது. அவங்க தங்கச்சி என்ன அவ்வளவு சீக்கிரம் அந்த ரிங் அவன் கையால வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். என்ன அவன் அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பயுமே அவன் என்ன மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இந்த ரிங்குக்கான தகுதியெல்லாம் கிடையாது, நீ கஷ்டம்தான் படுவ, உன்ன மாதிரி தரம் தாழ்ந்தவளுக்கு அவன் கேட்கிறானா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றான். ஹீரோவும் அதையே சொல்றான், நீ எப்பவுமே தரங்கட்டு பிறந்தவதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தப்பாவே பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. ஒரு கட்டத்துல ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினை பல்லீர்னு ஒரு அற அறிஞ்சிடறா. அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே ஹீரோயினோட கனவு முழிப்பு தட்டி எழுந்துருச்சு. கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறா. ஹீரோ கிட்ட தான் இப்போ இவ செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவளை பார்த்துட்டு அங்க இருக்க மற்ற ஸ்டாஃப் எல்லாம் பயங்கரமா கோசிப் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இவ வந்து ஒரு ஃபேமஸ் காலேஜில் படிச்ச ஆர்கிடெக்சர், பட் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில இவ செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காளே அது கண்டிப்பா வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி ஒரு புது பையன் கேட்கிறான். அதுக்கு இன்னொருத்தர், ஏ அவளை பத்தி உனக்கு முழுக்கதையும் தெரியாதுல, என் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்போட ஓனருக்கு இல்லீகலா பிறந்த பொண்ணு தான் இவ, அவங்களோட இன்னொரு பொண்ணு தான் சின்சியராக இந்த பாஸை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு 1 இயருக்கு முன்னாடி. ஆனால் என்ன காரணமோ தெரியல இவ அந்த 1 இயருக்கு அப்புறமா செக்ரட்டரியாக கண்டினியூஸாக வந்துட்டுருக்கா. எல்லாரும் பேசிக்கிறது என்னென்னா நம்ம பாஸ்க்கு இவ தான் சீக்ரெட் லவ்வராகவே இருக்கான்னு சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவ என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன கம்பல் போடணும், எப்படி நடக்கணும், எப்படி சிரிக்கணும்ட்டு எல்லாமே அவர் சொல்லி வச்சபடி தான் இவ பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய பிரச்சனையே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி கோசிப் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடியே நின்று ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்கா. பட் இவனுங்க கிட்டலாம் நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாமல் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து அமைதியாக போயிடுறா. ஹீரோ கிட்ட போயிட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டு அங்கேருந்து போக பாப்பா. ஹீரோ, ஏய் இன்னைக்கு மண்டே தானே, ஏன் நான் சொன்ன கம்பளை நீ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவளுக்கு பதறி அடிச்சுட்டு அந்த கம்பளை எடுப்பா. ஹீரோ, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க நான் சொன்னபடி தான் நடப்பேன்னு, அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது சரியா, மறுபடியும் உங்களுக்கு நான் எதனா சொல்லி கொடுக்கணுமான்னு கேட்பான். ஹீரோயின் நான் யார் பொருளையும் திருடலை அப்படின்ட்டு அவனை எதிர்த்து பேசினதுனால அந்த ப்ரெசன்டேஷன் மொத்தத்தையுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தூக்கி போட்டுடுறான். ஹீரோயின் அப்பயுமே பொறுமையாக அந்த ப்ரெசன்டேஷன்லாம் எடுத்துகிட்ருப்பா. ஹீரோ, சம்டைம்ஸ் எனக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஆகுது, நான் உன்னை இவ்வளோ கொடுமை பண்ணுறேனே, இது எல்லாத்தையும் நீ எப்படி சகிச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருக்க, ஏன்னா நீ ஒரு இன்னசென்ட்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காகமான்னு கேட்டோடனே, இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாவ. அவன், ஆமாம்மா நீ எந்த தப்பும் பண்ணல தான், ஆனால் நீ ஒரு தரங்கட்டவை, அது போதாதா உன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அவள் அமைதியாகவே இருக்கா. அப்போவும் இவன், இங்கே பாரு ஆல்மோஸ்ட் 1 இயர் நீ எப்படி தாக்கு பிடிச்சனே எனக்கு தெரியல, நீ ஒரு ஆர்கிடெக்சர் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும், நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னோட கம்பெனியில் உன்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, நீ பேசாமல் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம்லன்னதுக்கு, இல்லை நீங்களாம் என்னை வேலை விட்டு தூக்குற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லுவா. அவன், இதுலேருந்து நீ என்னத்தை ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்குற, நீ என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னா இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை பண்ணதுக்கப்புறமும் நான் உன்னை மறுபடியும் எப்படி லவ் பண்ணுவேன்னு நீ காத்துட்ருக்கேன் எனக்கு புரியலன்னு சொன்னேன்னு ஹீரோயின், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை நம்புங்க, அதெல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அவன், பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் உன்னோட பொய் நிலைக்குதுன்னு, இப்பயுமே உண்மையை மறைக்கதான் நீ பாக்குறன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். இப்ப காமிக்கிற கேரக்டர் வந்து செகண்ட் மெயின் லீடன் கூட சொல்லலாம், ஹீரோக்கு ஆப்போசிட்டா இருக்கவன். அதாவது பிசினஸ் விஷயத்துல ஹீரோவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கான். ஒருத்தர் வந்து சொல்றாரு அவனுக்கு வந்து சீக்ரெட்டா ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அந்த பொண்ணு பயங்கர டேலண்டடான பொண்ணு, ஃபேமஸான ஒரு காலேஜில் படிச்சிருக்கா, ஆனா ஏன்னு தெரியல இந்த பயலோட ஆஃபீஸ்ல செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அவனுக்கு இந்த பொண்ணை கண்டாலே பிடிக்காது, பயங்கரமா வெறுப்பாக தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனாலும் ஏன்னு தெரியல அந்த பொண்ணு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், எப்போ பாரு அந்த பொண்ணை கூட்டிகிட்டே சுற்றிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்னால் கணிச்சு சொல்லவே முடியல, அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் பாசமாக போயிட்டு அவளோட ஒய்ஃப்க்கான கடமையை தான் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு அது பிடிக்காம அவளோட கையவே தட்டி விட்டு தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஹீரோயின் அவனுக்காக நிறைய ஃபுட்டு சமைச்சு வச்சிருப்பான். அந்த ஃபுட்டெல்லாம் பார்க்குறான், சரி அவகிட்ட எடுத்துகிட்டு வரானே, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்கன்னு பார்த்தா, என்னம்மா இந்த ஃபுட்டை நான் சாப்பிடுவேன்னு நீ நினச்சி சமைச்சு வச்சிருக்கியா, இப்பயும் சரி எப்பயும் சரி நீ சமைச்சு வச்சதை சாப்பிட்றதுக்கு நான் செத்தே போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை அவள் கண் எதிர்க்கவே டஸ்ட்பினில் கொட்டிடுறான். இவ கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த சாப்பாட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் அவங்க ரியல் எஸ்டேட் தானே, இவங்களுக்கு ஒரு மாடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு ஆக்ட்ரஸும் கூட, அன்லேன் அவங்களோட நேம், அவங்களுக்காக ஒரு டிசைனர் பேன்
பேனர் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேர். இந்த பேனர் எடுத்துகிட்டு போய் அந்த லேடி கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இதுதான் அவங்களோட கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்றான், இந்த இந்த கான்ட்ராக்டில் அவகிட்ட சைன் வாங்கிட்டு வா, அட் த சேம் டைம் அந்த பேனரையும் நீ தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிடுறான். இவளுக்கு ஷாக் ஆகுது, சுற்றி இருக்க ரெண்டு பேர் இல்லை வேற யாருனா ரெண்டு பாய்ஸ் அவங்க கூட அனுப்பலாமே என்னதுக்கு, இல்லை இல்லை அவன் மட்டுமே தனியாக போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இங்கேயும் உனக்கு நிறைய வேலை இருக்குது, போயிட்டு கரெக்டாக 2 மணி நேரத்தில் நீ வந்தாகணும் போன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இவளும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பேனரையும் தூக்கிட்டு அந்த ஃபைலையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறா. மற்ற ஸ்டாஃப்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இவளை பற்றி கோசி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ போகிறாள் ஒரு ஆக்ட்ரஸை மீட் பண்ணுறதுக்கு, அந்த ஆக்ட்ரஸ்க்கும் ஹீரோக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இப்போ இவர் இந்த பேனரை இவகிட்ட கொடுத்து அனுப்புறது கூட என்ன ரீசன்னா, உன்னோட இடம் இது தான் அவளோட இடம் அது தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூட இருக்கும், யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த ஆக்ட்ரஸை பார்க்கறதுக்காக அந்த பேனரையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, நீங்கள் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க உன்னோட பேரை நான் நிறைய கேள்விப்பட்டேன், ஆனால் உன்னை நேரில் பார்க்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, ஃபைனலி இன்னைக்காச்சும் என்னால் உன்னை மீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த பேனரை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவளோட ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, இது உங்கள் பாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு செக்ரட்டரி அவர் கூட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி உங்கள் பாஸை பற்றி நிறைய ரூமர்ஸ் வெளில ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செக்ரட்டரி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்பா. ஹீரோயின் இங்கே பாருங்கள் எங்கள் பாஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் பாஸ் அந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிட மாட்டாருன்னதுக்கு, ஓ அப்போ நான் அந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிடுவேன்னு சொல்ல வரியான்னு கேட்டோடனே, இல்லை இல்லை நான் அப்படி மீன் பண்ண வரல, நான் ஜஸ்ட் எங்கள் பாஸை பற்றி சொன்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாள். அவங்க இங்கே பாரு சம்டைம்ஸ் நீ உங்கள் பாஸ் கூட தூங்குவல, அந்த தூங்க போகிற நேரம் கரெக்டாக என்னை பற்றி உங்கள் பாஸ்கிட்ட நல்ல மாதிரியாக சொல்கிறியான்னு நினைக்கிறேன், இல்லை நீங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் அவரை லவ் பண்ணிகிட்ருக்கேன் பட் அவரை என்ன லவ் பண்ணலை, என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக அவரை என்ன லவ் பண்ணுவார், லவ் பண்ண வைப்பேன், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாள். அவங்க பாரு சடனாக நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுற என் கண் எதிர்க்க, பரவாயில்ல ரொம்ப க்யூட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிருந்தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன், பட் நான் பேசின வார்த்தைகளுக்கும் நம்மளோட கான்ட்ராக்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன்னு அவங்களும் ஆ ஷோர் ஷோர் நீ பேசின ஒரு வார்த்தை கூட எனக்கு ஞாபகமே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசினோம் அப்படின்னு சொல்லி இவகிட்டே கேட்பாங்க. இவ்வளோ சரி ஓகே நான் அங்கேருந்து கிளம்ப போகிறவளை கூப்பிட்டு, இங்கே பாரு இனிமேல் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் எதனா காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி ஒன்றா பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. இவள் போயிட்டே இருக்கவளுக்கு திடீர்னு அப்படியே தலை சுற்ற ஆரம்பிக்குது. செகண்ட் ஹீரோ வேணும்னு வந்து இவளை இடிச்சிட்டு, ஐயோ என்னங்க வேணும்னு இடிச்சிட்டிங்களேன்னு பார்ப்பான். அவள் ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு வந்து நின்றுட்டுருக்கா. நீங்கள் ஓகே தானே நீங்கள் ஓகே தானேன்னு கேட்டுகிட்டே இருக்கும் போதே அவனோட மேலே சாஞ்சி விழுந்துடுறா. இவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். இவன் அவளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ வேற எடுத்துடுறாங்க. இது யாருன்னு தெரியல, டைரெக்டாக ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் போல. ஹீரோயின் கண்ணு முடிச்சிருந்தோடனே நீங்கள் யார் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். அவன் இங்கே பாருமா நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், நான் தான் என்னோட வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு வர வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, டாக்டர் வந்து உன்னை ஃபுல்லாக செக் பண்ணாங்க, செக் பண்ணதில் அவங்க சொன்னது என்னென்னா நீ ரொம்பவும் வீக்காக இருக்க, அட் த சேம் டைம் ரொம்ப டயர்டாக இருக்க, உனக்கு நல்ல ரெஸ்ட் வேணும்னு சொன்னாங்க, இருந்தாலும் உன்னை கம்ப்ளீட் செக்அப் ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துக்க சொன்னாங்க, நீ போயிட்டு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். இவே சரி ஓகே நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு டைமை பார்த்துட்டு, ஐயோ எனக்கு ஒர்க் இருக்குன்ட்டு கடகடன்னு ஸ்லிப்பர் போட்டுட்ருப்பா, அவனே செருப்பெல்லாம் போட்டு விட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்ப பார்ப்பான். இவன் மறுபடியும் மயக்கம் போட்டு அங்கே விழ போகிறான்ட்டு இவனையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துருவா. ரெண்டு பேருமே ஒரே சோஃபாவில் இருக்காங்க. திடீர்னு ஹீரோ கத்துற சத்தம் கேட்குது. இவன் டே என்னடா பறந்து கிருந்து வந்துட்டியாட அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவன் தான் ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த நேம் கொண்ட பொண்ணு என்னோட வீட்டில் மயக்கத்தில் கிடக்காடா, உனக்கு வேணும்னா நீ வந்து கூட்டிகிட்டு போ, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எனக்கு தோணுச்சின்னு சொன்னோடனே ஹீரோ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டுருக்கான். அங்கே வந்து துடிச்சு பிடிச்சி ஹீரோ ஓடி வரான். இங்கே இவங்க ரெண்டு பேர் கரண்ட் சுச்சுவேஷனில் காமிக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ கரெக்டாக அப்போ கத்திக்கிட்டு அங்கே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறான். ஹீரோயின் அங்கேருந்து துடிச்சு பிடிச்சி எழுந்து போவா. ஹீரோ அவங்ககிட்ட வந்துட்டு ஏய் என்னடா பண்ண அவளை அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றுமே பண்ணல அவங்க இங்கே இருந்தாங்க, நான் இங்கே நின்று அவங்கள பார்த்துட்டே இருந்தேன், அப்போ தான் நீ வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனை அடிச்சிடறான். அவன் ஹீரோ அடிக்கிற மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போது நிப்பாட்டுங்க அப்படின்னு கத்துவா. அவளுக்கு மறுபடியும் மயக்க வருதுன்ட்டு ஓடி வந்து ரெண்டு பேருமே ஒன்றா பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா ஹீரோயின் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிப்பாட்டுங்க, என்னங்க நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வருவான்னு ஹீரோ பார்த்து கேட்டோன்னு ஹீரோ பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு, இங்கே பர்றா பிஸ்னஸ்லேயே என்னை முறி அடிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளோ கேவலமான ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவான். அவன் ஏ நீ உன்னோட செக்ரட்டரி மேலே அப்படியே ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ வீக்காக இருக்கா, அவளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க, அதை கூட பார்த்துக்க உனக்கு துப்பு இல்லையா
அப்போ நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டோடனே இவன், இங்கே பாரு என்னோட எம்ப்ளாயை பார்த்துக்கே எனக்கு தெரியும், நீ தேவையில்லாமல் இதில் தலையிடாத, நீ என்னதான் வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாலும் நீ என்றைக்குமே என் கண் எதிர்க்க ஒரு முட்டாள்தான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, ஆல்ரெடி நான் கொடுத்த 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நீ ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை இவன் கூட இங்கேயே கிடக்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போவான். ஹீரோயின் பின்னாடி ஓட பாப்பா அவர் கூப்பிட்டு, இங்கே பாருமா இந்த மாதிரி ஒரு கேடுகட்டவங்கிட்ட நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்து டிப்ரெஷனில் போகிறதுக்கு உனக்கு என் கம்பெனியில் ஜாப் ஆஃபர் ரெடியாக இருக்குது, வேணும்னா நீ என் கூட ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். இவன், நீங்கள் கொடுத்த ஆஃபருக்கு நன்றி, இருந்தாலும் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ, நீ என்னோடய ஒய்ஃபு, ஆனால் எவ்வளோ திமிரு இருந்தால் நீ அவன் வீட்டில் அவன் கூட இருப்ப அப்படின்னதுக்கு ஹீரோயின், இல்லை நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு மறுபடியும் இதையே சொல்லுவா. ஹீரோ, எனக்கு தெரிஞ்சு என் மேலே தான் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நீ என்னை ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, பட் அது இம்பாசிபிள், அது நடக்காத ஒரு விஷயம், தேவையில்லாமல் நீ அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காத, உன் மேலே எனக்கு எப்பவுமே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வராது அப்படின்னு சொல்லிடுவான். அவ, அப்போ எதுக்கு என்ன மறுபடியும் இங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்பா. எதுக்கா, எப்படி பார்த்தாலும் நீ எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமான ஒரு நாயாக இருந்தாலுமே அதை நான் மற்றவங்க கிட்டே கொடுக்க மாட்டேன், நீ இன்னைக்கு பண்ண தப்புக்கு 1/2 hour இங்கே நில்லு, அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதையும் மறந்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறான். இவ தான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருப்பாள், அதனால் அந்த பனிஷ்மெண்ட்டையும் அனுபவிச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்கா. அதோடு இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் தெரிஞ்சிடும். சீக்கிரமாக இன்னொரு எபிசோடோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பாய்.